Guys, in the video la vandha numpy permutation abrina enna nu solittu da in the video la paaka podom idu vandha pathina or chinna chinna concepts ah inimela va video video full ave pathina chinna chinna concept padhi vandha paaka podom idhukku munadi irukum pathina namba adalavukku vandha numpy oda basics full ah vandha kattukitom idhukku appuram pathina chinna chinna functions methods idha pathi da full ah vandha paapom in the permutation abrina enna adu அதாவது ஒரு அரேல வந்து ஒரு எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 3, 2, 1 இந்த மாதிரி இருக்குன்னா இதோடைய அரேஞ்ச்மெண்ட் சரிங்களா, இதுதான் வந்து ப்ரீமியூட்டேஷன் வந்து சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வழியாகவே வந்து பார்க்கலாம். நம்ம நார்மலாக என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் NUMPY MPORT இம்போர்ட் சரிங்களா, ரேண்டம் RANDOM இந்த மாதிரி வந்து நான் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி எழுதும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ரேண்டம்ன்ற மாடியூல் மட்டும்தான் வந்து இம்போர்ட் பண்ணோம். அதே வந்து நான் ஐஎம்பிஓஆர்டி இம்போர்ட் நம்பை எஸ்என்பி இந்த மாதிரி நான் இம்போர்ட் பண்ணனால தான் என்னால் வந்து நம்பையை வந்து யூஸ் பண்ண முடியும். நான் இந்த மாதிரி எழுதுனேன்னா என்னால் ரேண்டம் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண முடியும் சரிங்களா. இதே மாதிரி நம்ம ஒரே ப்ரோக்ராம்ல இந்த மாதிரி ரெண்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். நம்மளால கொடுக்க முடியும். ஓகே, இப்போ வந்து நான் எழுதும் போது நீங்களே வந்து பார்ப்பீங்க. ஓகே, நான் ஷார்ட்டாக வந்து எக்ஸ் ஈக்குவல் டு என்பி டாட் ஏ அரே ஒய் அரே அப்படின்னு சொல்லிட்டு இதில் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்பி வந்து யூஸ் பண்ணப்படுது சரிங்களா. இப்போ நான் வந்து இந்த ரேண்டம் மட்டும் கொடுத்துருந்தேன்னா இந்த லைன் வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா இது வந்து நம்பை கூடிய ஒரு லைன் சரிங்களா, ஃபங்க்ஷன். அதனால நம்ம எந்த ஃபங்க்ஷன் இம்போர்ட் பண்ணுறோமோ அதை வந்து தெளிவாக வந்து இம்போர்ட் பண்ணணும் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் வந்து ரேண்டம் மாடியூல் யூஸ் பண்ணப்பேன். RANDOM ரேண்டம். இப்போ ரேண்டம்னு யூஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு டாட். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன யூஸ் பண்ண போதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஷஃபுல் பண்ண போதேன். ஓகே, ஃபஸ்ட் வந்து நம்ம SHUFF ஷஃபிளிங் பண்ண போதும். அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் நேம்னு பார்த்தீங்கன்னா SHUFFELE. ஓகே, ஷஃபுல் SHUFFELE ஷஃபுல்னு இருக்கு. இப்போ நான் இதை கிளிக் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபங்க்ஷன். இதில் நான் எக்ஸை வந்து கால் பண்ணுறேன். இப்போ இந்த எக்ஸை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் பண்ண போதான். எக்ஸ் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 2, 1, 5, 3, 4 சரிங்களா. ஆனால் நான் இங்கே கொடுத்துருக்கிறது 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய அதே வந்து ஷஃபிள் பண்ண முடியும் சரிங்களா. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இதை யூஸ் பண்ணேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எதை தமிழ்க்குது. அதே வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை மியூட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் அப்படின்றது வந்து காட்டுது. எதனால இப்போ இதுலேயே நம்பையிலே இருக்கிற ஒரு மாடியூல் தானே, ஸோ எனக்கே எது காட்டுது. ஆக்சுவலாக இது வந்து நம்பையில் தான் இருக்குது, பட் இது வந்து எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணப்படுது. ரேண்டம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்டு கிடையாது, எக்ஸ்டர்னல். ஸோ அதனால தான் நம்ம நம்பையிலேருந்து இதை வெளியே இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறோம் ரேண்டம்ன்றது. ஸோ சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து அந்த மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. நம்ம தான் அது வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணோம் சரிங்களா. ஓகே, இப்போ வந்து ஷஃபுல்னா என்னன்னு தெரியும். நம்ம கொடுக்குற லிஸ்ட்டை வந்து ஷஃபுல் பண்ணோம். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 2D 3D ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகுது பார்த்தீங்கன்னா ப்ரீமியூட்டேஷன் PREMUTATION மியூட்டேஷன் ஃபங்க்ஷன். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். இதை நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் முக்கியமான தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்பெல்லிங் வந்து மாற்றி எழுதிட்டேன் PER சரிங்களா. ஓகே, அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் ஆகிடுச்சு. சாரி காய்ஸ், இந்த ஸ்பெல்லிங் வந்து மாற்றி எழுதிட்டேன். ஸோ PERMUTATION. ஓகே, இப்போ வந்து நான் இது வந்து ஈவனாக தான் இருக்கு. இப்போ நான் வந்து ரன் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 தான் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 4, 7, 3, 6, 7, 8 9 இந்த மாதிரி வந்து கொடுக்குறேன். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா
ஓகே, இந்த இடத்துல வந்து எனக்கு எதுவும் சேஞ்ச் ஆகலே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க. இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ணலே. இப்போ இது யூஸ் பண்ணதுனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஸோ ஷஃபிள் யூஸ் பண்ணா இது வந்து மிக்ஸ் ஆகும், ஓகே ஷஃபிள் ஆகும். ஆனா இந்த யூஸ் பண்ணதுனால எனக்கு அப்படியே தானே பிரிண்ட் ஆகுது அப்படின்னு வந்து கேட்பீங்க. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிட்டு தப்பா நினைச்சிட்டு போயிட்டே இருப்பீங்க, ஓகே இந்த வந்து ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ல ஸ்டோர் பண்ணிருக்கிறத வந்து நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சேஞ்ச் ஆகாது, அது அப்படியே தான் இருக்கும். அதுக்கு பதில் நான் இதை வந்து வேற ஒரு வேரியபிள்ல வந்து ஸ்டோர் பண்ணணும். நான் ஒய்ல ஸ்டோர் பண்ணிட்டு இப்போ நான் வந்து ஒய்யை பிரிண்ட் பண்றேன். இப்போ வந்து நான் பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கும், பார்த்தீங்கன்னா 6 7 எனக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ நான் வந்து என்ன பண்ண போவேன்னா பிரிண்ட் எக்ஸ், ஓகே நான் இந்த இடத்துல வந்து எக்ஸ், ஓகே அன்சேஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே கொடுக்குறேன், சேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்குறேன், உங்களுக்கு பார்க்க ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓகே இங்கே வந்து 4 7 அந்த மாதிரி லைனாக இங்கே அப்படியே இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெர்மியூட்டேஷன், சரிங்களா? ஸோ இந்த ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்துக்கோங்க, நானும் அடிக்கடிக்க வந்து இந்த ஸ்பெல்லிங் மாற்றி மாற்றி எழுதிடுவேன். ஓகே நீங்கள் ஐடி யூஸ் பண்ணீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து கரெக்ட் பண்ணிடும், சரிங்களா? ஓகே இப்படிதான் கைஸ் இந்த பெர்முடேஷன் ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம கொடுக்குற இந்த லிஸ்ட்டை வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுக்கோம், இதில் எந்த சேஞ்சஸும் பண்ண விடாது. பட் நமக்கு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணோம்னா அப்போ அது வந்து சேஞ்சஸ் பண்ணும். பட் இதே இதில் நம்ம சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சோன்னா பண்ண முடியாது. ஆனால் ஷஃபிள் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிளில் அந்த சேஞ்சஸ் வந்து பண்ணிடும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம், சரிங்களா? ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் நினைக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சி பார்ன்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் இருக்குது, சரிங்களா? அந்த மாடியூல் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ பாய்.